श्रीकांदध्रुहिणोपमन्युतपनस्कंदेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद् गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नम पृथिव्ये नमः। சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 679வது நாமாவளி பிருஹத்சேனா. பாஷா ரூபா பிருஹத்சேனா பாவா பாவ விவர்ஜிதா. சேனா அப்படின்னா படை, பிருஹத் அப்படின்னா பெரிய, அதிக அளவிலான படைகளை தன்னிடத்திலே கொண்டவள் அப்படின்னு இதில் வருது. லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒன்று உருவானதே பார்த்திங்கன்னா பண்டாசுர வதன், மகிஷாசுரனை வதைச்ச அம்பாளுக்கு பேர் துர்க, அது மாதிரி பண்டாசுரனை வதைச்ச அம்பாளுக்கு பேர் லலிதா. அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவர்களை வதைக்கிற பொழுது அதை கொண்டு பெயர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அம்பாள் வந்து பண்டாசுரன் கூட யுத்தம் பண்ணின போது அதிகமான சேனையை தான் கொண்டிருந்தாள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இது வந்து புராண ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனால் இந்த பிருகத் சேனா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலை பாதுகாக்க செல்களின் எண்ணிக்கையை குறிக்கிற ஒரு குறியீடு. அது என்ன, உடலில் உள்ள செல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம பிறக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செல்கள் இருக்குது, அந்த செல்கள் உற்பத்தி அதிகமாகவும் அழிவு குறைச்சலாகவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வேக வேக வேகன்னு வளருவோம் குழந்தைகளுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயசாகிடுதுன்னா உற்பத்தியும் அழிவும் சமமான நிலையில் இருக்கும். அப்படி சமமான நிலையில் இருக்கிறதுனால நம்மளுடைய தோற்றங்கள் மாறாமல் அப்படியே கொஞ்ச காலம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுமை பருவம் நம்மை தீண்டுகிற பொழுது இந்த உற்பத்தி ஆகிற செல்லானது பெருவாரியாக அழிந்து மிக குறைவாக உற்பத்தி செய்யப்படும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஆற்றல் அந்த செல்லை உற்பத்தி பண்ணு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதுமை கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ஏன்னா அழிவு அதிகமாக வருது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, ஏதோ ஒரு செல்லினுடைய உற்பத்தி தான் நம்மளுடைய இந்த உடலை மிகவும் பாதுகாப்பாக வைத்து ஆன்மா தன்னுணர்வு பெறுவதற்கு உதவுகிறது. அந்த செல்லை தான் இந்த இடத்துல சேனான்னு சொல்கிறாங்க. அம்பாள் வந்து ஒரு பெரிய சேனை வச்சுட்டு தான் எதிரிகளை எல்லாம் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்மரண மாத்திரத்தில் அழிக்கக்கூடிய வல்லமை லலிதா பரமேஸ்வரிக்கு உண்டு. அப்போ ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு அந்த சாஸ்திரம் முயற்சி பண்ணுறது. அந்த வகையில் நம்ம உடம்பில் அம்பாள் வந்து ரத்தமாக சுக்லமாக மாம்சமாக எல்லா பண்பாகவும் அம்பாள் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செல் அமைப்பை தான் இந்த இடத்திலே போர் வீரர்களாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் அதிகமான சேனை இருப்பது அப்படின்னா எப்போ அப்படின்னா உற்பத்தி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி அடையக்கூடிய பருவம், அந்த பருவத்தில் தான் உடலானது அபரிமிதமான அழகையும் அதே மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய திறனையும் பேர் ஆற்றலையும் பெற்றுடையதாக திகழும். அந்த வளர்ச்சிக்கு காரணமான செல்லை ஒரு சேனை என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வளோது கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்பில் இருக்குது. அந்த செல்லில் வளர்ச்சி காரணமான, புத்துணர்ச்சிக்கு காரணமான, ஊக்கமாக இருப்பதற்கு காரணமான
விளங்க செய்கிற ஒரு செல்லை தான் இந்த இடத்துல படை வீரனாக சொல்லப்படுகிறது. அந்த படை வீரன் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறார்கள் நம்ம உடம்பில், அந்த செல்லு உற்பத்தியை தான் பிருஹத்சேனா அப்படின்னு இந்த இடத்துல தத்துவமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பெரிய சேனையை வெற்றி பெறுபவர்கள் வைத்திருப்பது என்பது ஒரு இயல்பு. அந்த இடத்துல நம்ம இந்த உடம்புக்குள்ளே அந்த சேனை இருக்குதுன்னு சொல்கிறாவா, அதுதான் பிருஹத்சேனான்னு அர்த்தம். அது சரி, அந்த சேனையை உடையவளாய் நாம் அம்பாளை வணங்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த பிருஹத்சேனாங்கிற நாமாவளியை லலிதா சகஸ்ரநாமத்திற்கு 1000 நாமாவளிக்குமே பிரயோகம் இருக்குது, மூலமந்திரங்கள் இருக்குது, அது குறிப்பிட்ட பீஜங்கள் இருக்குது. அந்த பீஜத்தை சொல்லி ஒன்றுத்துக்கும் தியானம் முறை இருக்குது, வழிபாட்டு முறை இருக்குது. அதை நம்ம வழிபாடு பண்ணி பிருஹத்சேனா அப்படிங்கிற ஒரு நாமாவளியை தொடர்ந்து சொல்லுவதனால் யுத்த கலங்களில் போரிடுவதற்கான வீரர்கள் அதிகமாக நம் பக்கம் சார்வார்கள். அதுதான் அந்த நாமாவளியுடைய விஷயம். யுத்த கலத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சேனை முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம உடம்பில் இந்த உற்பத்தி ஆகிற அணுக்கள் அதிகமாகி நமக்கு அது ஆரோக்கியத்தை தரும். ரெண்டு விதத்துலேயும் இது, வெளியில் சேனையும் ஒரு ராஜாவான இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவில் சொல்லி தேவதையெல்லாம் கூப்பிட்டு பூஜை போட்டு வழிபாடு பண்ணினால் அவனுடைய சேனையினுடைய அளவு, சேனாங்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா, சேனைங்கிறது அரசனின் கட்டளைக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு படை வீரனாக இருக்க வேண்டும், அவன் அதிகமாக வெல்லும் திறனுடையவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய எஜமானனிடத்திலே விசுவாசம் உடையவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சேனையை உமையம்மை பெற்றிருந்தால் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்ன சொல்லி கொடுக்கறது நமக்கு இந்த நாமாவளி அப்படின்னு சொன்னால், அம்பாளுக்காக நம்ம எந்த ஒரு துன்பத்தையும் தாங்கி கொள்ள, அதாவது அம்பாளுடைய அனுகிரகம் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு முயற்சியையும் செய்ய தயாராக இருப்பது அப்படிங்கிற மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அது அவளது அனுகிரகத்தை மிக விரைவில் பெற்றுத்தருவதாக மாற்றும். இப்போது சாதாரணமாக பாருங்கோ, ஒரு ட்ரெயின்லாம் போகிறோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு என்ஜின் இருக்குது, அது இழுத்துன்னு போகிறது அப்படின்னா, அதே சமயத்தில் சில சிறப்பு ட்ரெயினை பார்த்தா அது வந்து வேகமாக போகும் அப்படின்னு சொல்கிறா, அதில் அதுக்கு தகுந்த ஒரு விஷயத்தை செய்கிறா. இப்போ ஆகாய விமானங்கள் அதை விட விரைவாக செல்லக்கூடிய வல்லமை உடையது. அந்த மாதிரி ஒரு விரைவு குறிப்பு, நமக்கு வந்து வேண்டின ஒன்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாமாவளியை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணினால் அது சாத்தியம். இந்த நாமாவளியை உலகில் சாமான்யமாக உள்ளவர்கள் சொல்லிகிட்டே இருந்தால் எந்த காரியத்திலையும் ஜெயப்பிராப்தி உருவாகும். நமக்காக எந்த ஒரு செயலையும் செய்ய வல்லவர்கள் நம்மிடத்திலே ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நட்பை வரவழைக்கக்கூடிய இதெல்லாம் அரசர்கள் பண்ணது. அதிகமான ஆட்களை அவனை குறித்து வசம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிருஹத்சேனாங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணினால் அவனுக்கு யுத்தத்தில் வெற்றி ஜெயம். சாதாரண மக்கள், நம்மை போன்ற இல்லறத்திலே இருப்பவர்கள் வழிபாடு செய்தால் உடல் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அற்புதமான காளியினுடைய வழிபாடு. இதில் வந்து 1000 காளின்னு சொல்லுவாள். அந்த தகவலை சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டால், அந்த ஒரு தடவை போய் அந்த காளியை வழிபாடு பண்ணிட்டா 1000 தடவை காளி தரிசனம் பண்ணின பலன் வரும். அந்த மாதிரி பிருஹத்சேனா அப்படிங்கிற நாமாவளியை சொல்லி வழிபட்டுட்டா 1000 துர்கைகளை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். இந்த நாமாவளி இந்த சொல்லுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. சொல்லி அனைத்து காரியங்களையும்
வெற்றியாக நாம் சாதித்து கொள்ள முயல்வோமாக. அயந்தர்மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.